வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை 2023 ஜூலை 31 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு. வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் இப்பகுதியை பார்த்தீங்கன்னா தற்பொழுது எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை. ஒரே ஒரு மேலடுக்கு சுழற்சி மட்டும் வங்கதேசம் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் வட கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. மியான்மரை ஒட்டி, மியான்மர் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டி சிட்டகாங் அருகேன்னு சொல்லலாம். அது வந்து மேலடுக்கு சுழற்சி தான். சிட்டகாங்கன்னு பெயரை குறிப்பிடக்கூடாது, உங்களுக்கு புரிதலுக்காக எங்கேன்னு. இதனால் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி, குமரிக்கடல் பகுதியில் மட்டும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வலுவான காற்று இருக்கும். தவிர அதுவும் குறிப்பாக மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதின்னு சொன்னீங்கன்னா அந்த புத்தளத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி, புத்தளத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த வலுவான காற்று விட்டு விட்டு வீசும். காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் தமிழ்நாட்டின் கரையோரமாக காற்று இல்லை. மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், உடனடியாக எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது. கிழக்கே நோக்கிய காற்று மேற்கிலிருந்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதே போல் குமரிக்கடல்லையும் கிழக்கு நோக்கிய காற்று மேற்கிலிருந்து விட்டுவிட்டு வீசும். எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தல் நலம். அரபிக்கடல்லையும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கிய காற்று, கரையை நோக்கிய காற்று இருக்கும், விட்டுவிட்டு வீசிட்டு இருக்கும். பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லைன்னா கூட அசாதாரணமாக நீங்கள் மீன் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை தேவை என்பதற்காக தான் இந்த அறிக்கை. விட்டு விட்டு வீசும் காற்று, அவ்வப்பொழுது, தொடர்ச்சியாக வீசுகிற காற்று இல்லை. ஆழ்கடலில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும். அந்தமான் கடற்பகுதியில் கண்டிப்பாக கூடுதல் காற்று இருக்குது. தற்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒடிசாவின் வடக்கு கடலோரம் தீவிரமாக போகக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக மாறப்போகிற நிகழ்வு காரணமாக ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே கொஞ்சம் காற்று வலுப்பெறும். ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே, வடக்கு ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம், மியான்மரை ஒட்டிய பகுதி, வடக்கு அந்தமான் கடற்பகுதியில், பிற பகுதியில் பெரிய தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இல்லைன்னா கூட விட்டுவிட்டு காசு காற்று வீசும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குமரிக்கடல் பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பெரிய அளவில் எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை. ஆனால் விட்டுவிட்டு வீசும் காற்று, திடீர் திடீர்னு வீசும் காற்று இருக்கும். மாலையில் வடக்கு நோக்கியும் பிற நேரங்களில் கிழக்கு நோக்கியும் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட கடல் தொழில் செய்யுங்கள். அதாவது இந்த காற்றுக்கு நாம் தடை விதிக்க வேண்டும். தடை விதித்திருப்பார்கள் இந்திய வானிலை நிறுவனம். ஆனால் தொடர்ந்து தடை விதித்திருந்தால் மீன்பிடி தொழில் செய்வது என்பது கடினம். எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். ஆனால் கண்டிப்பாக காற்று மன்னார் வளைகுடாவில் வலுவாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே காற்று வலுவாக தான் இருக்கும் மன்னார் வளைகுடாவில். ஆகவே இந்த காற்றும் இப்பொழுதும் இருக்கிறது, எச்சரிக்கை அவசியம். அவ்வளோதான். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய, திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.